தமிழகத்திலே இரண்டாவது இடத்திலும் சித்தாரடை ஊராட்சி மன்ற தலைவராக முஸ்தரி ரைஸ்தீன் அவர்களை அனைத்து சமுதாய மக்களும் இந்து முஸ்லீம் அத்தனை பேரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து அவரை வந்து அமோகமாக வெற்றி பெறச் செய்துள்ளோம். அவருடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வீரர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவார். சிரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவார். கிராமத்துக்கு அவர் கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றா இப்போது மட்டும் அல்ல, இதற்கு முன்பும் அவர் பணி செஞ்சதுனால ஊர் மக்களாகவும் சேர்ந்து சுத்து மற்ற கிராமத்து மக்களுடைய மக்களுடையும் அவர் ஏகபத்தவருடைய ஒரு பேர் வாங்கியிருக்கார். அதன் அடிப்படையில் ஏகபத்தமாக வந்திருக்காப்புல. இதுக்கு பணிக்கு முன்னாடியே அவர் சரியான பணியை செஞ்சிருக்கா. இன்னும் கூடுதலாக வந்து விரைவாக நல்ல முன்மாதிரியாக செய்வார் என்று நம்ம எதிர்பார்க்குறோம். அவருடைய பணிக்காண்டி நம்மளும் சேர்ந்து அவரை பணி செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா அவருடைய உந்துதல் ஓடுதல் வந்து நமக்கும் பிடிச்ச விஷயம். அதே மாதிரி சுற்றுவட்ட கிராமத்து மக்களும் ரொம்ப ஈர்ப்பாக தேர்ந்தெடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து பிராணிகளாச கிராமத்தில் வந்து 10வது வார்டு 10வது வார்டில் வந்து நான் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கேன். சித்தாரவட்டியில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வந்து ரைசுதீன் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்து இந்த பொங்கல் திருநாள் வருது. இந்த பொங்கல் திருநாள் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தாரவட்டை கிராம மக்கள் எல்லாரும் என் மேலே அதிக நம்பிக்கை வச்சு எனக்கு அதிக வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை நான் காப்பாற்றுற வகையில் அவங்களுக்கு அதிக சேவை செய்ய நான் விரும்புகிறேன். அதாவது மக்களுடைய அனைத்து தேவைகளையும் அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்குறேன்னு நான் விரும்புகிறேன். அதாவது எனக்கு வந்து அதிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நான் என்றுமே காப்பாற்றுவேன். மேலும் அவங்களுக்குள்ள அத்தனை உதவிகள் செய்கிறதுக்கு என்னால் நான் அத்தனை முயற்சியும் எடுப்பேன். மத்திய மாநில அரசுகளுடைய உதவிகள், ஏழைகளுக்குள்ளான விதவைகளுக்குள்ளான உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோர் உதவித்தொகை, அவங்களுக்கான தையல் மிஷின்கள் மற்றும் பெண்களுக்கான கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு இதெல்லாத்துக்கும் ஊக்குவித்து அவங்களுக்கு பசுமை வீடு மேலும் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நான் பாடுபடுவேன். எங்களுடைய ஊராட்சி இந்த சித்தாரவட்டம் ஊராட்சியை ஒரு முன்மாதிரி ஊராட்சி ஆக்கி சிறந்த ஊராட்சி ஆக்கி ஒரு பசுமையான ஊராட்சி ஆக்க நான் கண்டிப்பாக பாடுபடுவேன். 24 மணி நேரம் பாடுபடுவேன்.